உங்களோட ஸ்கூல் காலேஜில் இந்த மாதிரி உங்களை நேரம் பார்த்துருக்கீங்களா இல்ல ஸ்கூல் காலேஜ்லாம் நான் கொஞ்சம் முக்கியமான ஃபிகராக தான் இருந்தேன் யாருமே பார்க்கல பட் வேற லைக் ஏனோ ஸ்கூலில் ஒரு கேங் குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் படிப்பு எந்த பசங்க பார்க்க கூடாது அந்த மாதிரி ஒரு கான்வென்ட் அப் பிரிங்கிங் நீங்கள் சொன்ன மாதிரி காக்காக்க படம் ஆகட்டும் அது என்ன வினித்தண்டு விரும்பப்படும் எல்லா படத்துக்கு வந்து முதல்ல வந்து ஒரு நெகட்டிவாக பரப்ப ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க பாசிட்டிவ் ஆகிடும் அது இதுக்கு உங்கள் படத்துக்கு மட்டும் அப்படி அமைது ஜென்ரலாக தெரியல நீங்கள் சொல்லுங்களேன் நீங்கள் தான் வேலைக்கு நீங்கள் பாசிட்டிவாக மாறும் அப்படின்னு சொன்னீங்க நல்ல விஷயம் ஏன்னா இது வரைக்கும் அப்படிதான் தான் நடந்திருக்கு அது எனக்கு எனக்கு தெரிஞ்சு அது வந்து யூஸ்வலாகவே ஒரு ஒரு புது விஷயம் இல்லை ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் ஸோ படம் பற்றி நீங்கள் சொல்லும்போது சுவாரஸ்யமாக எங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிட்டு இருக்கு ஒரு பிரேக் அப்புறமா நம்ம கண்டினியூ பண்ணலாம் கண்டிப்பாக ரொம்ப ஓவராக பேசுகிறேன் நினைக்கிறேன் நம்ம நிகேஷ் அடுத்து ஒரு பொசினா பிரேக் அந்த பிரேக் அப்புறம் சமந்தா மற்றும் இங்க பேச போறாங்க பல விஷயங்கள் காத்திட்டு இருக்கு சோ ஸ்டே டுன் தமன் மூணு ஹீரோயின் படத்துல அதாவது ஒரு ஹீரோயின் என்ன உங்க அக்கா வரைஞ்சு இருக்காங்க மாதவி பிரியா ரெண்டு ஹீரோயின் எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்துல கூப்டேனே

Rima, yeah, I worked uh, with Rima Sen for a couple of scenes, and then we were together, and it was wonderful working with her. break, Let's take a small break, but please do come back because we have loads to talk about our movies

அது மட்டும் இல்லாமல் பாடலாசிரியராக எழுத்தாளராக இயக்குனராக எல்லா அவதாரமும் எடுத்திருக்காரு திரைப்படங்களில் பல வித்தியாசமான கதாபாத்திரங்களை ஜொலிச்சு மக்கள் மனசு இடம் பிடித்தவர் நடிகர் நாசரை சந்திக்க அப்புறம் இப்போ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும் அவர் திரைப்படங்கள் நடித்தது இயக்கம் பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிமில் நடிச்சிட்ருக்காரு ஒரு ஷார்ட் ஃபிலிம் இயக்கியிருக்காரு அந்த படங்கள் பற்றி அவர் என்ன சொல்ல போகிறார் தொடர்ந்து அவர் கூட பேசலாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்கள் திரைப்படங்களில் பல சாதனைகள் நிகழ்த்திருக்கீங்க நடிப்புலையும் சரி இயக்கத்துலேயும் சரி இப்போ திரைப்படங்கள்லேருந்து ஷார்ட் ஃபிலிம் வந்திருக்கீங்க குறும்படங்கள் இயக்குறீங்க நடிக்கிறீங்க இந்த மாற்றத்திற்கான காரணம் என்ன அது ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாலே ஒரு விடுமுறைக்காக மலேசியா போகும்போது சரி அந்த பூனை உங்களுக்கு நடிப்பு நல்லா வருது படிப்பு எப்படி வரும் படிப்பு படிப்பு நல்லா வந்துட்டு தான் இருந்துச்சு ஆனால் இப்போ கொஞ்சம் ஆவரேஜ் இது வந்து ஒரு போர்டு எக்ஸாம் ஸோ எவ்வளோ மார்க் வாங்க போகிறீங்கன்னு ஐடியா இருக்குது ஐயோ இவ்வளோ பாஸ் ஆகணும் அவ்வளோதான் எனக்கு இப்போ டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் என்னோட ஒரு எய்ம்னா டென்த் பாஸ் ஆகணும் அதான் என்னோட எய்ம் சரி வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு லட்சம் டிகிரியில் இப்போ சந்திக்கிற நட்சத்திரம் புத்தகம் திருப்பி திரைப்படுத்த கதனாகி தமிழ் இண்டஸ்ட்ரியில் அறிமுகமாகி தமிழ் இண்டஸ்ட்ரியை கலக்க வேணும் அவளை காத்துட்டு இருக்கவங்க மிஸ் இந்தியாவில் ஐந்து டைட்டில்ஸ் வின் பண்ணியிருக்காங்க தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி மூவிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட திரைப்படங்கள் பற்றி பேச போறாங்க அவங்கதான் ரகுல் பிரீத் சிங் ஹாய் ரகுல் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் டெல்லியிலேருந்து வந்த ஒரு ஹீரோயின் கிட்ட தமிழ் கேட்கறது ரொம்ப நல்லா இருக்கு இட்ஸ் வெரி குட் தமிழில் நீங்கள் பேசுகிறீங்க குஞ்சு குஞ்சு தமிழ் தெரியும் ஆனால் பேச தெரியாது